சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். நாடு திவாலாகுமா? கோட்டாபாய ராஜபக்ஷ பதவி விலகுவாரா? இலங்கை ஆட்சி பெசிலின் கைலா? இது பற்றிய நோக்கவிருக்கிறது இன்றைய சமூகத்தின் பார்வை. நாட்டிலே என்னதான் நடக்கிறது? எரிபொருள் இல்லை, சமைப்பதற்கு எரிவாயு இல்லை, கடையில் வேண்டி சாப்பிடுவதற்கு அரிசி மா பால் எல்லாமே விலையேறிவிட்டது. இதனால் சாப்பாட்டு பொதிகள் விலை அதிகரிப்பு. சரி, பசிக்குது, தேநீராவது குடிக்கலாம் என்று நினைத்தால் தேநீரும் விலை அதிகரிப்பு. அப்போ என்னத்தை தான் சாப்பிடுவது குடிப்பது? மக்கள் வாழ்க்கை கரை சேராத படகு போல தத்தளித்து கொண்டிருக்கின்றது. நாம இருக்கிறதுக்கு பதிலாக சாகலாம் என்ற அளவுக்கு எங்களுடைய மக்களின் மனநிலை இப்போது மாற்றமடைந்திருக்கிறது. ஆட்சியில் இருக்கும் அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை விடுத்து இனி எல்லாவற்றையுமே சிறப்பாக செய்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். மக்களின் பிரச்சனைகளை பார்க்காது அவர்களினுடைய சொந்த விடயங்களிலும் அவர்களுக்குள் ஒருவரை ஒருவர் குறை கூறுவதையும் தான் முக்கிய நோக்காக கொண்டு செயல்படுகிறார்கள். உண்மையில எதனால நாடு வந்து பங்குரோத்த நிலைக்கு வந்ததுண்டா? மோசடியினால. உண்மையில் சீனாவை நம்பிய இலங்கையை சீனா கைவிட்டது என்பது வந்து அப்பட்டமாக தெரிகிறது. மோசடியான சீன நிறுவனம் ஒன்றிடம் இருந்து 280 மில்லியன் டாலர் வேலை திட்டத்தை வந்து 520 மில்லியன் டாலருக்கு தற்போதைய அரசாங்கம் கையெழுத்திட்டதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க வந்து தெரிவித்திருக்கிறார். இவ்வாறான இந்த மோசடிகளினுடைய காரணமாகத்தான் நாடு இன்று பங்குரோத்து நிலைமைக்கு அடைந்திருக்கிறதாக அவர்கள் வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இலங்கையினுடைய இந்த அந்நிய செலாவணி கையிருப்பு என்பது வந்து 2019 முதல் 2021 வரை 79% குறைந்திருப்பதாக பப்ளிக் ஃபைனான்ஸ் டோட்டல்கே வந்து தெரிவித்திருக்குது. பிராந்திய நாடுகளை பொறுத்த மட்டிலே வளர்ச்சியை கண்டுவரும் நிலையில் இலங்கையில் வீழ்ச்சி பதிவாகி உள்ளதாகவும், எவ்வாறாயினும் வந்து இந்த இலங்கையிலே அந்நிய செலாவணி கையிருப்பு குறைந்தமைக்கு கோவிட் தொற்று நோய் பரவல வந்து காரணமாக கூற முடியாது. ஏனென்றால் ஏனைய நாடுகளும் இதே சர்வை சந்தித்து இருக்க வேண்டும் என்று பப்ளிக் ஃபைனான்ஸ் மேலும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நாடு வந்து பங்குரோத்து அடைந்து விட்டது. பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட குழுக்கள் வந்து பயனற்று போயிட்டது. அது பைத்தியக்காரத்தனமானது. நாடு ஒருபோதும் மீண்டெழுவதற்கு வாய்ப்புகள் இல்லையென ஸ்ரீலங்கா முன்னாள் அமைச்சர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் நாட்டின் பங்குரோத்து நிலைமையை பயன்படுத்தி அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் அவசியமான முறையிலே வந்து நடவடிக்கை மேற்கொள்வதற்கே பசில் ராஜபக்ஷ முயற்சித்து வருகிறார் எனவும் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச சொல்லியிருக்கிறார். நெருக்கடிகள் தீவிரமடைந்திருக்கிற நிலையிலே அரச தலைவர் கோட்டாபாய ராஜபக்ஷவும் பதவி விலகுவார் என பசில் ராஜபக்ஷ கணக்கிட்டிருக்கிறதாகவும் அவர் வந்து சொல்லியிருக்கிறார். இதேவேளை அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அரசாட்சியை தனது கையில் எடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதா எனவும் வந்து பசில் ராஜபக்ஷ யோசனை செய்து வருகிறார் என்றும் அவர் வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதன் பின்னர் அமெரிக்காவின் மூலோபாயத்திற்கு அமைய இலங்கையை வழிநடத்துவது குறித்தும் பசில் இன்னமும் வந்து சிந்தித்து வருகிறார் என்றும், இந்த நிலையில பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இப்ப சற்று செயலற்ற நிலையில செயற்படுவதாகவும் அவர் வந்து தெரிவித்திருக்கிறார். எனவேதான் பசில் ராஜபக்ஷவை விரட்டியடித்தால் மாத்திரமே தான் நாட்டின் தற்போதைய நிலைமையை தவிர்க்க முடியும் எனவும், அதனை தவிர்த்து நாட்டை கட்டி எழுப்ப முடியாது எனினும் அதனை நினைக்கும் அளவிற்கு இலகுவான விடயம் அல்ல. இருப்பினும் வந்து இலகுவாக முடியாத விடயங்களையே நாங்கள் கைகளில் எடுக்கின்றோம். இந்த மாதம் வந்து 2 அமெரிக்க ராஜதந்திரிகள் வந்து நாட்டிற்கு வருகிறார்கள். நாட்டிலே நெருக்கடியை தீவிரப்படுத்தி மக்களை வேறு பக்கம் திசை திருப்பிவிட்டு இந்த அமெரிக்க மூலோபாயத்தை ஏற்படுத்தும் முயற்சியிலே பசில் இருக்கிறார் என்றும், இதற்காகத்தான் எங்களை பதவியிலிருந்து நீக்கினார்கள், பசில் என்பவர் அமெரிக்காவுக்காக வேலை செய்யும் ஒருவரே எனவும் விமல் வீரவன்ச வந்து தெரிவித்திருக்கிறார். இலங்கை தற்போது வந்து வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருக்கிறது. இந்த தருணத்திலே பொருட்களினுடைய விலைகள் கடந்த 2 தினங்களுக்குள் வரலாற்றில் முதல் தடவையாக கட்டுப்பாட்டை இழந்து அதிகரித்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். நாணய மாற்று வீதத்தை நெகிழ்வு போக்குடன் தீர்மானிக்க இலங்கை மத்திய வங்கி கடந்த 7ஆம் தேதி அனுமதி வழங்கியதாக இலங்கை மத்திய வங்கியினுடைய ஆளுநர் அஜித் நிவார் கெப்ரால் வந்து சொல்லியிருந்தார். இதையடுத்து இலங்கை ரூபாவிற்கு நிகரான டாலரின் பெறுமதி வந்து வரலாற்றில் முதல் தடவையாக சுமார் 260 ரூபாய் வரை வந்து அதிகரிச்சிருக்கு. கடந்த ஒரு வருட காலமாக 202 ரூபாய் என்ற நிலையாக பெறுமதிக்கு டாலரின் பெறுமதி பேணப்பட்ட நிலையில இப்ப நெகிழ்வுத்தன்மையுடன் அதனை தீர்மானிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. மத்திய வங்கியின் இந்த அறிவிப்பை அடுத்து 202 ரூபாவாக காணப்பட்ட இலங்கை ரூபாவுக்கு நிகரான டாலரினுடைய பெறுமதி கடந்த 7ஆம் தேதி வந்து 230 ரூபாய் வரை வந்து அதிகரித்திருந்தது. இந்த நிலையில நேற்றைய தினம்
இலங்கை ரூபாவிற்கு நிகரான டொலரினுடைய பெறுமதி 259.99% வரை அதிகரித்திருக்கு. கடந்த 3 தினங்களுக்குள்ளே வந்து இலங்கை ரூபாவிற்கு நிகரான டொலரின் பெறுமதி 58 ரூபாவினால் அதிகரித்திருக்கிறதோட அது 29% அதிகரிப்பு என கணிக்கப்பட்டிருக்கு. இந்த திடீர் அதிகரிப்பு காரணமாக இலங்கையின் பொருட்கள் மற்றும் சேவைகள்ல விலைகளில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்திருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் இந்த லங்கா ஐஓசி நிறுவனம் தங்களுடைய எரிபொருள் விலையை வந்து சடுதியாக அதிகரித்திருக்கு. இதன்படி வந்து அனைத்து ரக டீசலுக்கான விலையை வந்து 1 லிட்டருக்கு ஒரே தடவையிலே 75 ரூபாவாலும் அனைத்து ரக பெட்ரோலுக்கான விலையை வந்து 1 லிட்டருக்கு 50 ரூபாவாலும் அதிகரிக்க வந்து லங்கா ஐஓசி நிறுவனம் வந்து தீர்மானிச்சிருக்கு. எரிபொருள் விலையை வந்து ஒரே தடவையில் இந்த அளவிற்கு அதிகரித்த முதலாவது தடவை இதுவென கூறப்படுகிறது. இந்த நிலையில லங்கா ஐஓசி நிறுவனத்தினால 204 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 லிட்டர் 92 ஒக்டேன் ரக பெட்ரோலினுடைய தற்போதைய விலை வந்து 254 ரூபாவாக காணப்படுகிறது. 233 ரூபாவாக காணப்பட்ட 1 லிட்டர் 95 ஒக்டேன் ரக பெட்ரோலினுடைய விலை தற்போது 283 ரூபாய் வரை வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. லங்கா ஐஓசி நிறுவனத்தினால இதுவரை 139 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 லிட்டர் ஆட்டோ டீசலின் புதிய விலையாக 176 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 174 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட 1 லிட்டர் சூப்பர் டீசலின் விலை வந்து 254 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டிருக்கு. என்ஸ்டா ஆயில் டீசல் 1 லிட்டரின் விலை 145 ரூபாய் முதல் 220 ரூபாய் வரை வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் வந்து எரிபொருளுக்கான விலையை அதிகரிக்க இதுவரை தீர்மானிக்கவில்லை என கூட்டு தாபனம் வந்து அறிவித்திருக்கு. இருப்பினும் எரிபொருளினுடைய விலையை அதிகரிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ வந்து தெரிவித்திருக்கிறார். உக்ரைன் ரஷ்ய நாடுகளுக்கு இடையிலான யுத்தம் மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக எரிபொருளின் விலையை அதிகரிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் எனவும் அவர் வந்து தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் இது தொடர்பிலே அரசாங்கம் இதுவரை எந்தவித தீர்மானத்தையும் எட்டவில்லை என அரசாங்க தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன. எரிசக்தி அமைச்சர் என்ற விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற உள்ளதோடு அந்த சந்திப்பின் பின்னர் நிதியமைச்சருடன் இடம்பெறும் சந்திப்பின் பின்னரே பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் எரிபொருள் விலை அதிகரிப்பு குறித்து தீர்மானம் வந்து எட்டப்பட இருக்கு. இலங்கை ரூபாவிற்கு நிகரான டொலரினுடைய பெறுமதி வந்து சடுதியாக 58 ரூபாய் அதிகரித்திருக்கிற நிலையில இறக்குமதி செய்யப்படும் கோதுமை மாவின் விலை வந்து சடுதியாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இறக்குமதி செய்யப்படும் கோதுமை மாவுடைய விலை சடுதியாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கோதுமை மா இறக்குமதி நிறுவனங்களான செரண்டிப் மற்றும் பிரீமா ஆகிய நிறுவனங்கள் இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்குது. குறிப்பாக செரண்டிப் நிறுவனம் 35 ரூபாவால் 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலையை அதிகரிக்க தீர்மானித்துள்ளதோடு பிரீமா நிறுவனம் 35 முதல் 40 ரூபாய் வரை அதிகரிக்க தீர்மானித்திருக்கு. எரிபொருள் மற்றும் கோதுமை மா ஆகியவற்றினுடைய விலைகள் அதிகரித்துள்ள நிலையில உணவுப் பொருட்களின் விலைகளையும் அதிகரிக்க வர்த்தகர்கள் வந்து தீர்மானித்திருக்கிறார்கள். இதன்படி 450 கிராம் 1 ராத்தல் பானின் விலையை இன்று நள்ளிரவு முதல் 30 ரூபாவால் அதிகரிக்க அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் வந்து தீர்மானித்திருக்கு. இவற்றோடு சேர்த்து ஏனைய பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலையை வந்து 10 ரூபாய் வரை அதிகரிக்கவும் மேலும் உணவு பொதி மற்றும் கொத்து ஆகியவற்றின் விலைகளை அதிகரிக்கவும் வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இந்த விடயத்தினை வந்து சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று தேநீரின் விலையை விரைவில் அதிகரிக்க பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் வந்து எரிபொருளுக்கான விலையை அதிகரிக்கும் பட்சத்திலே பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க நேரிடும் என பேருந்து சங்கங்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன. இதனை விட முச்சக்கர வண்டி கட்டணங்களையும் அதிகரிக்க பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருவதாக அறிய முடியுது. டொலரினுடைய பெறுமதி அதிகரித்துள்ள நிலையிலே ஏனைய பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான விலைகளும் 29% அதிகரிக்கும் சாத்தியம் வந்து எழுந்திருக்கிறது. இலங்கையில் கோழி முட்டை ரூபாய் 28 வரை வரலாற்று இல்லாத உயர்வுக்கு என்ன காரணம்? இலங்கையில் கோழி முட்டை விலை 28 ரூபாய் வரலாற்று இல்லாத உயர்வுக்கு என்ன காரணம்? பால்மா சமையல் எரிவாயு உள்ளிட்ட இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளிலும் எதிர்காலத்தில் அதிகரிப்பு ஏற்படும் சாத்தியம் காணப்படுவதாக கூறப்படுகின்றது. இதனை விட ஆப்பிள் திராட்சை தோடம்பழம் உள்ளிட்ட இறக்குமதி செய்யப்படும் 367 பொருட்களுக்கு நிதியமைச்சர் அண்மையிலே வந்து தடை விதித்திருந்தார். இலங்கையிலே டொலருக்கான தட்டுப்பாடு நிலவி வருகின்ற பின்னணியில் அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கு நிதியமைச்சர் வந்து இவ்வாறு தடை விதித்தார். இதேவேளை எரிபொருள் இறக்குமதி செய்வதற்கு டொலர் தட்டுப்பாடு காணப்படுகிறமையினால் கடந்த சில தினங்களாகவே நாட்டின் அனைத்து பகுதிகளிலும்
எரிவாயு சிலிண்டருக்கு வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள உணவகங்கள் பலவற்றை மூடுவதற்கு உரிமையாளர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தனர். இவற்றை விட சமையல் எரிவாயுவை கொள்வனவு செய்வதற்கு மக்கள் இன்றும் நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. இலங்கை ரூபாவிற்கு நிகரான டொலரினுடைய பெறுமதி எதிர்வரும் நாட்களிலே மேலும் வீழ்ச்சி அடையும் சாத்தியம் எழுந்துள்ள நிலையில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் எதிர்காலத்தில் மேலும் அதிகரிக்க கூடும் என பொருளியல் நிபுணர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இப்படியே நாடு செல்லுமாக இருந்தால் மக்கள் பட்டினி சாவை எதிர்கொள்வதை தவிர்க்க முடியாது. பார்க்கலாம் நிலைமை எவ்வாறு இருக்க போகின்றது என்று. மற்றும் ஒரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தனிஷி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.